ரிஷிஹரன். இன்றைக்கு நீங்கள் எங்களோட மாணவர்களுக்காக ஒரு ஆட்டோண்டு வரிய வந்திருக்கிறீங்க. ஸோ முதலாவது எங்களோட மாணவர்களுக்கு சொல்லுங்கள், மாணவர்கள் ஒழுங்கான முறையில் ஒரு ஆட்டை வரையணும்னு சொன்னால் அவங்க என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளணும்ன்ற ஒரு அறிமுகத்தை கொடுங்க. முதலாவது ஆர்ட் வரைகிறது, அந்த ஆர்ட் வந்து அந்த ஆர்ட்டை வந்து விரும்பி வரையணும், இன்ட்ரெஸ்ட்டாக வரையணும். அடுத்தது வந்து வரைகிறப்ப வேறு சிந்தனை இருக்கக்கூடாது, ஆர்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். முடிஞ்ச அளவு பொறுமையாக ஸ்லோவாக கலர் பண்ணுறது, ஸ்கெச் பண்ணுறது ஸ்லோவாக செய்யணும். அடுத்தது முடிஞ்சளவு அதை வந்து முடிஞ்சளவு அழகாக செய்யணும். ஓகே ரிஷிஹரன், நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த ஆர்ட்டை வரைய ஸ்டார்ட் பண்ணீங்க? கை கொடுத்துருக்குது. ஸோ உங்களோட வீடியோவை பார்த்து நிறைய ஆர்டிஸ்டோட உருவாக இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஆர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பென்சில்கள் பாவிக்கிறீங்க? அடுத்தது 2B பென்சில் இது அதை விட கொஞ்சம் டார்க் அது இந்த 4-2 வந்து அது அந்த டார்க்னஸ் சொல்கிறது. அடுத்தது 6B, அடுத்தது 10B. முதலாவது வந்து HB, இது வந்து ஸ்கெச் போட்டதுக்கு பார்க்கிறது. இந்த 2B வந்து ஷேடிங் அப்படின்னா ஒரு லைட் டோன் உள்ள ஒரு இதுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு, 4B வந்து அதை விட டார்க்காக உள்ளதுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு, 6B அதை விட டார்க் இப்போ அதை விட டார்க்காக உள்ளது ஷேட் பண்ணுறதுக்கு, 10B நல்லாவே டார்க். ஸோ ஒரு ஆர்ட்டை வரைகிறதுக்கு முன்னாடி அதுக்குரிய பென்சிலை தெரிவு செய்கிறதும் முக்கியமான ஒரு விடயம். அப்போ தான் உங்களோட ஆர்ட் அழகாக வரும். அதே போல் வர்ணங்கள் தெரிவு செய்யும்போது வாட்டர் கலர், பேஸ்டல், அதே மாதிரி பேட்டிக்லாம் இப்படியும் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக ஒரு அறிவுறுத்துறது காரணமாக ரிஷிஹரன். இன்றைக்கு என்னோடய மாணவர்களுக்கான என்ன வரைஞ்சு காட்ட போகிறேன்? ஓகே ரிஷிஹரன், என்னோடய மாணவர்களுக்காக தொடர்ந்து உங்களோட அறிவுறுத்தல்களும் உங்களோட நல்ல ஆற்றலும் தேவை. ஓகே, நாங்கள் ஒரு கண் உண்டு எப்படி வருகிறேன்றதை பற்றி இப்போ நான் பார்ப்போம். HP பென்சில் ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ எழுதுறதுக்கு இந்தளவு பிடிப்போம், அப்போ வரைகிறதுக்கு அதை விட கொஞ்சம் மேலால் இந்தளவு டிஸ்டன்ஸில் தான் பிடிக்கணும் வரைகிறதுக்கு. அப்போ முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக ஸ்கெச் பண்ணணும். ஸ்கெச் என்றால் என்னான்ற ஒரு அறிமுகம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸ்கெச்சுன்றா இப்போ ஒரு படத்தை வரைகிற முன்னுக்கு அதை இப்போ கலர் பண்ணுறப்ப இப்போ டிரெக்டாக கலர் பண்ண போனால் அது அசிங்கம் அப்படின்னா சில டைம் பெயிண்டிங் பிளே ஆகிடும். அப்போ வந்து அந்த படத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சு கொள்வது, அதுதான் ஸ்கெட்சிங். இறுதியில் நாங்கள் ஸ்கெட்சை அழிப்போமா அல்லது ஸ்கெட்ச் மறையும்? ஸ்கெட்ச் வந்து மறைஞ்சிடும் கலர் பண்ணுறது.
ஷேடிங்க்கு நீங்கள் என்ன பென்சில் பாவிச்சிங்க? அந்த நடுவில் உள்ளது இந்த டார்க் கூடனால இதுக்கு வந்து 10B. இந்த 10B இப்போ இதை கருவெளி இந்த இந்த வெளியை சுற்றி 6B பென்சில். 6B